Hey guys, welcome back to our channel. Namma channel new vandinga subscribe panikonga. So ippa inda video la Boat Nirvana 525 ANC inda neckband earphone vandu eppadi reset pandradha paakaporum. So reset pandradha mooliyama maybe ungaloda neckband earphone la edhaathu connection related issues illa rendu earphone la oru earphone la dhaan audio kekudhu. So indha maari edhaathu issues irundhadha reset pandradha mooliyama andha problem solve pannalam. And neenga endha oru hardware damages pannala, earphone vandu keela podala, inda earphones endha oru damage aagalandra pachathila அந்த மாதிரி குட்டி குட்டியாக ஏதாவது கனெக்ஷன் ப்ராப்ளம்ஸ் வந்ததுன்னா ரீசெட் பண்ணுறது மூலிமா சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் இப்போ நீங்கள் ரீசெட் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இந்த நெக்பேண்ட் இயர்ஃபோன் இந்த போட் நிறுவனம் 525 ANC ஆல்ரெடி நீங்கள் உங்களோட ஃபோனில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கனாலோ ஸோ அதை வந்து ஜஸ்ட்டு வந்து ப்ளூடூத் செட்டிங்ஸில் போயிட்டு அன்பேர் கொடுத்துருங்க. அண்ட் வேறு ஏதாவது ஃபோனில் இருந்தாலும் அதுலேயும் வந்து அன்பேர் பண்ணிவிடுங்க. அண்ட் பெட்டர் ப்ளூடூத்தை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து நெக்பேண்ட் இயர்ஃபோன் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ உங்களோட நெக்பேண்ட் இயர்ஃபோனில் அட்லீஸ்ட் வந்து ஒரு 50% சார்ஜ் இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. அண்ட் இயர்போன் வந்து இப்ப ஆன் கண்டிஷன்ல தான் வந்து இருக்கணும். சோ இயர்போன் ஆன்ல இருக்கணும். ஆனா இயர்போன் வந்து வேற எந்த ஒரு டிவைஸ்லயும் வந்து பேட் கண்டிஷன்ல இருக்க கூடாது. சோ இயர்போன் நீங்க ஆன் பண்ணனே உங்களுக்கு ப்ளூ வித் ரெட் லைட் வந்து ப்ளிங்க் ஆயிட்டு இருக்கும். சோ அதாவது இப்போதைக்கு வந்து இந்த நெக்பேண்ட் இயர்போன் பேரிங் மோட்ல தான் இருக்கு. அண்ட் எந்த ஒரு டிவைசஸ்லயும் கனெக்டட்ல இல்ல. அண்ட் அதே மாதிரி நீங்களும் எந்த ஒரு டிவைசஸ்லயும் இந்த இயர்போன் கனெக்டட்ல இருக்க கூடாது. பட் ஆன் கண்டிஷனில் தான் இருக்கணும். அண்ட் பேரிங் மோட்டில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ஒரு கண்டிஷனில் நீங்கள் ரீசெட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் சிம்பிள் தான். ப்ளஸ் பட்டனையும் மைனஸ் பட்டனையும் சேம் டைமில் 5 seconds வந்து ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து பண்ணுறேன் 1, 2, 3, 4, 5. ஸோ ஒரு 5 seconds கழித்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இயர்ஃபோனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளூ லைட், ப்ளூ வித் ரெட் லைட் ஸ்லைட்டாக ப்ளிங்க் ஆகிட்டு அதுவே ஆஃப் ஆகிட்டு அதுவே அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் கிடச்சிதுன்னா ஸோ அப்போ வந்து ரீசெட் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ அகைன் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த நெக்பேண்டை வந்து மேனுவலாக டர்ன் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கு வந்து மல்டி ஃபங்க்ஷன் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணுங்கள் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ரெட் லைட் வந்து ஃப்ளாஷ் ஆகும். ஸோ ஃப்ளாஷ் ஆகிட்டு ஆஃப் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் வந்து ஆஃப் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 to 3 seconds கழித்து அகைன் மல்டி ஃபங்க்ஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இயர்ஃபோன்ஸை ஆன் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ஒன்ஸ் ஃபஸ்ட்டு ப்ளூ லைட் ஏரியும். அண்ட் ஆஃப்டர் தட் ப்ளூ வித் ரெட் லைட் வந்து பிளிங்க் ஆகும். இப்போ போட் நிறுவனம் 525 ANC ஆன் ஆகிட்டு பேரிங் மோடில் இருக்குது. இப்போ உங்களோட ஃபோன் எடுத்து ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு அவைலபிள் டிவைஸ் லிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு அகைன் நிறுவனம் 525 ANC இந்த நெக்பேண்ட் இயர்ஃபோன் வந்து காட்டும். ஸோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பேர் கொடுத்துருங்க அகைன். அண்ட் ஹலோ ஆக்சஸ் கேட்கும். ஸோ ஹலோ ஆக்சஸ் செக் மார்க் கொடுத்துட்டு பேர் ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ இப்போ அகைன் போட் நிறுவனம் 525 ANC நெக்பேண்ட் இயர்ஃபோன் உங்களோட ஃபோனில் அகைன் கனெக்ட் ஆகிடும். ஸோ மேபி நீங்கள் ஏதாவது கனெக்ஷன் ரிலேட்டட் இஷ்யூஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்க, சரியாக பேர் ஆகலை அப்படின்ற சுச்சுவேஷன்லையோ இல்லை இந்த ரெண்டு இயர்ஃபோனில் ஒரு இயர்ஃபோனில் தான் கேட்குது, ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் ஏதாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்து எந்த ஒரு ஹார்ட்வேர் டேமேஜஸும் நீங்கள் பண்ணலன்ற பட்சத்தில் ஸோ ரீசெட் பண்ணுறது மூலிமா இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.